வணக்கம் குருஜி, நேரம் யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? கோபாலகிருஷ்ணன் சார், யாருக்காக பாக்குறீங்க? சொல்லுங்க சார், உங்க மகனுடைய பிறந்த தேதி, நேரம் சொல்லுங்க சார். 9/10ங்களா? 30/10/1988. சொல்லுங்க சார், நேரம் சொல்லுங்க சார். ஞாயிற்றுக்கிழமை என்ன கேள்வி கேட்கணும் சொல்லுங்க? மகர ராசி, திருவாதிரை நட்சத்திரம். உங்க கேள்வியை கேட்கலாம். என்ன கேட்கணுங்க? சரி, ஐயாவிடம் உங்க கேள்வி கேளுங்க. பாப்பாவுக்கு திருமணம், வேலை அமைப்பு. மகர லக்னம், மகர லக்னமாகி லக்னத்தை குரு பார்க்குற யோக ஜாதகம். குறுக்க பேசாதீங்க, பலனை மட்டும் கேட்டுக்கங்க. மகர லக்னமாகி அஞ்சாம் இடத்துல குரு பார்க்குற யோக ஜாதகம். ஏழுக்குடையவன் எட்டில் மறைவு, ரெண்டாம் இடத்துல ராகு அமைப்பு இருக்குது. இந்த ஏழுக்குடையவன் எட்டில் மறைஞ்சு ரெண்டாம் இடத்துல ராகு, சனி பகவான் 12ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலே கொஞ்சம் திருமணம் தாமதமாகும். இப்போவே வந்து வயது வந்து 28 வயசாயிடுச்சு. சனி திசையில் இப்போ சந்திரபக்தி வருகின்ற 10ஆம் மாதம், அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில் ஆரம்பிக்குது. மகர லக்னமாகி ஏழுக்குடைய சந்திரன் 8ஆம் வீட்டில் மறைஞ்சு அந்த ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி அமர்ந்து, லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் ராகு கேதுக்கள், 2/8 ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால 28 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருமணம். வருகின்ற 10ஆம் மாதம், இந்த மாதம் இன்னும் 26ஆம் தேதி, இந்த மாத கடைசியில் இருந்து சனி திசையில் சந்திரபக்தி, சந்திரனுக்கு 7 சனியும் சனிக்கு 7 சந்திரனும் இருக்கிறனால அடுத்த வருடம் ஆரம்பத்திலேயே தை மாதத்திற்கு பிறகு இந்த குழந்தைக்கு எப்போ வேணாலும் கல்யாணம் ஆகிடும். சுறுசுறுப்பாக மாப்பிள்ள பாருங்கள். வாழ்த்துக்கள். 15/3/1985ங்களா? சரி, நேரம் சொல்லுங்கம்மா. இரவு 9:30 மணி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்னம்மா கேட்கணும்? என்ன கேட்கணும் சொல்லுங்கம்மா. என்னம்மா தெளிவா கேளுங்கம்மா. ஏன் நீங்க பயந்து பேசுறீங்க? உங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்கும், கல்யாணம்? என்னம்மா கேக்கணும் சொல்லுங்கம்மா, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களாம்மா? சரி, குழந்தை பாக்கியத்தை பத்தி கேக்குறீங்களாம்மா? உங்களுக்கு வந்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம். குழந்தை பாக்கியத்துக்கு காரணமானவன் குரு பகவானும் 5ஆம் இடத்து அதிபதியும். உங்களுக்கு துலா லக்னமாகி குரு பகவான் நீசமாக இருக்கிறார். 4ஆம் இடத்துல குரு பகவான் நீசமாகி 5ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் பகையாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் தாமத குழந்தை பாக்கியம். இப்போ ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சில இது அமைப்புகள் இருந்துக்குன்னு சொன்னீங்க இல்லையா, கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களாம்மா? இப்போ ராகுதசையில் சனி பக்தி நடந்துக்கிட்டு இருக்குமா? 2017ஆம் ஆண்டு கருவுறுதல் இருக்கும். 2018ஆம் ஆண்டு 8ஆம் மாதத்துக்குள்ளே, அடுத்த 2018ஆம் ஆண்டு பிற்பகுதிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு குழந்தை உண்டு. அந்த குழந்தை ஆண் குழந்தைம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஓகே மேம், எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? சரிங்கம்மா, உங்களுடைய ராசி, நேரம் சொல்லுங்க, பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. ராசி வந்து துலாம் ராசிங்க. சரிங்கம்மா.
காலையில பிறந்தீங்களா? சரி. 16/4/1987. நட்சத்திரம் சொல்லுங்க மேம். நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். உங்க டிவி வால்யூம் தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்னமா கேட்கணும்? திருமணம் எப்ப ஆகும்னு கேக்குறீங்க? நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த ராசிக்கு ரெண்டு, லக்னத்துக்கு ரெண்டு, ராசிக்கு எட்டு. ரெண்டு எட்டுல பாப கிரகங்கள் இருந்தாலோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டாலோ திருமணம் தாமதமான திருமணம். உங்களுக்கு துலாம் ராசியாகி ரெண்டாம் வீட்டுல சனி, எட்டாம் வீட்டுல செவ்வாய் இருக்குது. இந்த அமைப்பு கொஞ்சம் திருமணத்தை தாமதப்படுத்துகிற அமைப்பு. அதே நேரத்தில் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க. ரெண்டாம் வீட்டில் லக்னத்திற்கு ரெண்டாம் வீட்டில் குரு இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு. 30 வரைக்கும் இன்னொன்று, இந்த 2-8 செவ்வாய் சனி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பில் ஆண்களுக்கு 35 வரைக்கும், பெண்களுக்கு 33 வரைக்கும் தாமத திருமணம் நடக்கிறதுக்கான சூழல் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் துலாம் ராசியாகி ரெண்டில் சனி பகை பற்றி, எட்டாம் வீடான செவ்வாய் வீட்டை, ரெண்டாம் வீடு ராசிக்கு ரெண்டாம் வீடான செவ்வாய் வீட்டை எட்டிலிருந்து செவ்வாயை பார்க்குறாரு. இந்த செவ்வாயும் சனியும் சமசத்தமமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து 2, 7, 8, 12 போன்ற திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட பாவங்களில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலோ, சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டாலோ, அதாவது பாம்பு மாதிரி சில நேரங்களில் சனிக்கு 10 வீட்டில் செவ்வாயும், செவ்வாய்க்கு 4 வீட்டில் சனியும் அமர்ந்து ஒருவரை ஒருவர், செவ்வாய் தன்னுடைய 4 பார்வையால் சனியையும், சனி தன் 10 பார்வையால் செவ்வாயையும் பார்த்து கொள்கின்ற ஒரு நிலைமை. செவ்வாயும் சனியும் நேரெதிரே அமர்ந்து ஒரு ஜாதகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் நிலைமை. இந்த அமைப்புகள் செவ்வாயும் சனியும் பார்த்து கொள்வது, செவ்வாயும் சனியும் மிக நெருக்கமாக குறு பார்வையின்றி இணைந்திருப்பது. இந்த அமைப்பில் ஆண்களுக்கு 35 வரைக்கும், பெண்களுக்கு 33 வரைக்கும் திருமண தடை இருக்குது. இந்த அமைப்பு உங்களுக்கு ராசிக்கு 2-8 உட்காந்து, ராசிக்கு 2-8 வீட்டில் செவ்வாசனி இருக்கிறனால இந்த அமைப்பு படி உங்களுக்கு 30 மேலே தான் கல்யாணம் ஆகும். திருமண காலம் என்று கேட்டுக்கொண்டால் புதன்தசை இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதாவது ஐந்துக்குடைய புதன்தசை வந்து இப்போ தான் ஒரு வருஷமாக ஆரம்பிச்சிருக்கிறதுனால இன்னும் அடுத்த வருஷம் ஜூலை மாதத்திற்கு மேலே எந்த நேரத்துலையும் திருமணம் ஆகும். 2017 பிற்பகுதியில் கண்டிப்பாக மனமாகி இருக்கும். வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேம், நாங்க தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து பேசுறோம் மேம். சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பார்க்க போறீங்க? ஓகே சார், சொல்லுங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 27/3/1991. 27/3/1991 நேரம் சொல்லுங்க சார். காலையில 8:05 AM ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மனைவி எந்த மாதிரி அமைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு, மனைவி என்ன அமைப்புல? ஆமா, இப்ப வந்து சுக்கிர தசை நடக்குது உங்களுக்கு. சுக்கிரதசையில கேது புக்தி அடுத்த வருஷம் முடிய போகுது. மேஷ லக்னத்துக்கு சுக்கரதசை மிகப்பெரிய யோகங்களை செய்யும் ஒரு தசை கிடையாது. மேஷ லக்னத்துக்கு சுக்கரன் வந்து அவயோகி தான், ஒரு சாதாரண. ஆனால் லக்னத்தில் இருக்கிறனால ஒரு எந்த விதமான கெடுதல்களையும் அவர் செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மேஷ லக்னத்தின் யோக தசைகள் சூரிய, சந்திர, செவ்வாய், ராகு, இந்த குரு, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு இந்த மிகச்சிறிய வயதிலே 25 வருகின்ற பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சூரிய தசை ஆரம்பிக்க இருக்கு. இந்த சூரியன் ராசிக்கு, அதாவது சந்திரனுக்கு 8 வீட்டில், லக்னத்திற்கு 12 வீட்டில் அமைந்திருக்கிறதும் ஒரு நட்பு வீட்டில் இருக்கிறதும் மிகப்பெரிய யோகம். அந்த சூரியனை வீடு கொடுத்த குரு பகவான் பார்க்கிறார். ஆகவே அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திலிருந்து உங்களுடைய டேர்ன், உங்களுடைய ஒரு ரவுண்டு ஆரம்பிக்குது. உங்கள் வாழ்க்கையை நான் ரெண்டாக பிரிப்பேன், 25 முன்னாடி, 25 பின்னாடி. சுக்கரதசை வரைக்கும் சாதாரணமான ஒரு வாழ்க்கை. சுக்கரதசைக்கு பிறகு வருகின்ற சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு அனைத்துமே யோக ஜாதகம் என்பதால் மிக நல்ல அமைப்பில் இருக்கும். குரு வந்து உச்சமாகி, இப்போ நான் சொன்ன மகாதன யோகத்தில் ஒரு அமைப்பு,
குரு பகவான் கேளயோகம் எனப்படும் கேதுவோடு சேர்ந்து கடகத்தில் உச்சமாக இருக்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து தனயோக அமைப்பு என்பதால் குரு உச்சமாகி அந்த உச்ச குருவின் பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால இந்த சூரிய தசை அடுத்த பிப்ரவரியிலிருந்து ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையை ரொம்ப மிகச்சிறந்த ஒரு நல்ல அமைப்பில் வரும். ஏழுக்குடைய நீங்கள் கேட்ட கேள்வி, மனைவி எனக்கு எப்படிப்பட்டவளாக இருப்பாள், ஏழுக்குடையவன் சுபராகி அந்த ஏழாம் வட்ட அவனே பார்க்கறதுனால மனைவி நல்ல அழகானவ அந்தஸ்துள்ளவ, நீங்கள் பணம் செல்வாக்கு இந்த அமைப்பில் இருக்கணுன்றதுனால பணத்தோட வரதட்சணையோட நல்ல ஒரு 100 பவுன் நகையோட வருவா, கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா, பேசுறது கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா, யாருக்காக பாக்குறீங்க? சரிங்கம்மா, பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 1987 பிறந்திருக்காரு. என்ன வருஷம் சொன்னீங்க? 1987. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மேஷ ராசி, கர்ணி நட்சத்திரம். சரி, ஐயா விட உங்க கேள்வி கேட்கலாம். என்னம்மா கேக்கணும்? ரொம்ப கஷ்டமா இருக்குது, எப்படி என்ன பரிகாரம் பண்ணலாம்? 1.5 வருஷமா வந்து மேஷராசிக்காரர்கள் இந்த 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான நல்லதுகளும் நடக்கல. குறிப்பா வந்து பொருளாதார ரீதியில வேலை தொழில் வியாபாரம் இந்த போன்ற எந்த அமைப்புல நல்லா இல்ல. சுருக்கமாக சொல்ல போனால் பாக்கெட்டில் காசு இல்லை, வீட்டில் சண்டை, இதுதான் மேஷராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. காசு இருந்தா தான் வாழ்க்கை, பணமே பிரதானம், பணத்தை வச்சு தான் அடுத்தது. எந்த ஊர்லம்மா இருக்கிறீங்க? இங்கே தானம்மா, பக்கத்தில் பாடியில், பாடியில் திருவள்ளிதாயம் என்று சொல்லப்படக்கூடிய அகத்தீஸ்வரன் கோயில் அருகில் பக்கத்தில் இருக்கிற பழமையான ஈஸ்வரன் கோயிலில் இருக்கிற கால பைரவர், அந்த கால பைரவருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை வீட்டிலிருந்து நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போய், கடையில் வாங்கி கொண்டு போக வேண்டாம், கோவில்லையே பக்கத்தில் வேண்டாம், வீட்டிலேயே நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை கால பைரவருக்கு வீட்டிலிருந்து நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு வெளியில் விற்கிற 2 ரூபாய்க்கு விற்கும் மண் அகல் விளக்கு. சனி பகவானுக்கு தீபம் ஏற்ற வேண்டாம். சனி பகவானுடைய குருநாதரான கால பைரவருக்கு வீட்டிலிருந்து நல்லெண்ணெய் தீபம் எடுத்துகிட்டு போய் ஒரு தீபம் மனதார என்னுடைய பிரச்சனைகள் தீரணும்னு ஏற்றுங்க. 4 வாரங்களில் மாற்றம் தெரியும் உறுதியாக. இது ஒன்று தான் பரிகாரம், இதை தவிர அஷ்டமச்சனி ஏழரச்சனைக்கு வேறு பரிகாரங்களே கிடையாது. பக்கத்தில் இருக்கிற பழமையான ஈஸ்வரன் கோயிலுக்கு போங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. நேயர்களே, உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ராசி நட்சத்திரம் இதை நான்கும் நீங்கள் தெளிவாக எடுத்து வச்சு நீங்கள் சொல்லும்போது தான் உங்களுக்கான கரெக்டான தெளிவான பதில் வந்து ஐயாவிடம் கிடைக்கும். அடுத்த நேயர் யார் எங்கிருந்து அழைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்குறீங்க? ஓகே சார், உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 6/12/1988. எட்டு மாசமா ஜாப் இல்லையா? எந்த ஒரு துலா ராசிக்காரரும் கடந்த 4-5 வருஷமாகவே சரியில்லை. 30 வயதுகளுக்கு உள்ளே இருக்கிற ஒரு நபருக்கு ஏழரச்சனை படிப்பணைகளை மட்டுமே தரும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் 1 வருடத்திற்கு, அதாவது அடுத்த நவம்பர் வரைக்கும் ஒரு நிலையான, அடுத்த நவம்பர் கூட கிடையாது, ஆகஸ்ட்லேருந்தே மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். இன்னும் 7-8 மாதங்களுக்கு ஒரு நிலையான அமைப்புகள் எந்த துலாம் ராசிக்காரருக்கும் வருவதற்கு வாய்ப்பில்லை, மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கும். ஏழரச்சனை நடக்கும்போது 30 வயதுக்குட்பட்ட ஒரு இளைஞர் செட்டிலாகவே முடியாது. செட்டிலாகிறதுன்றது வேலை தொழில் திருமணம் இது போன்ற அமைப்புகள் தான். ஏழரச்சனை நடக்கும்போது திருமணம் நடக்கிறதுக்கோ புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கோ மட்டும்தான் தடை இல்லை, ஆனால் பொருளாதார விஷயங்களில் நிச்சயமாக தடை இருக்கும். உங்கள் தம்பிக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியாகி 2009 ஏழரச்சனை அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் லக்னத்தில்
பத்துக்குடைய ஜீவனாதிபதி உட்கார்ந்து லக்னத்தை குரு பார்த்த யோக ஜாதகம் தற்போது சனிதசை ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சனிதசை குருவோட வீட்டில் இருக்கிற சுபத்துவம் பெற்ற சனி இந்த இவருக்கு 2017 நவம்பருக்கு பிறகு சகல விஷயங்களையும் நல்லா தருவார். அடுத்த வருஷத்திலிருந்து இவருடைய செட்பேக்ஸ் அவ்வளவும் நீங்கி வாழ்க்கையில் செட்டில் ஆக ஆரம்பிப்பார். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். வணக்கம், குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். சொல்லுங்க சார், யாருக்காக பாக்குறீங்க? சரிங்க சார், உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 26/1/77 26/1/1977 நேரம் சொல்லுங்க சார். 9:30 சரி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். அஸ்வினி நட்சத்திரம் மகராசி. சரி, ஐயாவிடம் உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம். வணக்கம், என்ன கேட்கணும்? ஹலோ. ஆ வணக்கம், வணக்கம் சொல்லுங்க, என்ன கேட்கணும்? அஷ்டமசனி. ஆமாம், நான் இப்போ தான் சொன்னேன், அஷ்டமசனி வந்து மேஷராசி இளைஞர்களுக்கு 30-40 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு அஷ்டமசனி படிப்பினைகளை தான் கொடுக்கும். கஷ்டம் வருதுன்றதுக்காக கலங்கிடக்கூடாது. கஷ்டம் வர்றது வந்து ஒன்றும் கலக்கத்தை கொடுக்கறதுக்காக இல்லை. அஷ்டமசனி ஒருவருக்கு வருவது ஒருவருக்கு நல்லது கெட்டது எது? பணம்னா என்ன? பணம்னா என்ன? அதாவது நிழலின் அருமை வெயிலில் இருந்தால் தான் தெரியும். பணம் இல்லாத சூழலில் தான் பணத்தை பற்றி உங்களுக்கு, பணத்தோட அருமை உங்களுக்கு தெரியும். அப்படின்றதுனால தான் அஷ்டமசனியில் வந்து கடுமையான கெடுபலன்களை வந்து இவர் தருவார். இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு உறவுகள் யார் என்று புரிய வைக்கும். உயிர் நண்பன் என்று சொல்லிக் கொள்பவர் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு ஓடி போயிருப்பார். நீங்கள் எதிரில் வந்தாலே அவங்க இந்த பக்கம் உங்களை எதிரில் பார்த்தாலே பக்கத்து சந்தில் பூந்து வெளியே போயிடுவார். உயிர் நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களை அடையாளம் காட்டும், உறவுகளை அடையாளம் காட்டும். பணம் என்றால் என்னவென்று புரிய வைக்கும். வேலையை எப்படி செய்வது, ஒரு பெயரை எப்படி கெடுத்துக்கிறதுன்னு ரொம்ப சந்தோஷமாக கெடுத்துக்குவீங்க. கெட்ட பெயர் எடுத்துக்கொள்வதில் அஷ்டமச்சனி நடக்கும்போது முதல் நிலையில் இருக்கும். மூளை வேலை செய்யாது, மனம் மழுங்கி போகும். இவை எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான, சனி எப்பவுமே எதிர்மறை பலன்களை கொடுத்து வாழ்க்கையில் நல்லவைகளுக்கு திருப்புற ஒரு கிரகம். எதிர்மறை பலன்களை நீங்கள், கஷ்டம் என்பது எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டால்தான் சந்தோஷம் என்பதை உங்களால் பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும். கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு சந்தோஷன்றது என்னன்னு தெரியும். ஆகவே இந்த அஷ்டமச்சனி நடக்கும் 2.5 வருட காலங்கள், தற்போது மேஷராசிக்காரர்கள் ஒரு 30-40 வயதுகளில் இருக்கிறவங்க கடுமையான எதிர்மறை பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவரவர்கள் வாழுகின்ற இடம், பிறந்த சூழ்நிலை, இருக்கின்ற அமைப்பு, அதன்படி உங்களுக்கேற்ற விரலுக்கேற்ற வீக்கம் போல உங்களுடைய அமைப்பிற்கேற்ற மன அழுத்தம் தரக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மன அழுத்தம் வந்து உங்களுக்கு எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே தான் சனி தருவார். உங்களுக்கு பணத்தின் மேல் ஆசை என்ற அந்த பணம் கிடைக்காது. உங்களுக்கு ஏதேனும் ஒரு உறவு, காதல், மனைவி, குழந்தை, வேலை, இது போன்ற எதன் மேல் அதிக எதிர்பார்ப்பும் எதன் மேல் அதிக ஆசையும் உங்களுக்கு இருக்கிறதோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏமாற்றங்கள் இருக்கும். இதுவே அஷ்டமச்சனியின் தத்துவம். எது மேலே ரொம்ப அதிகமாக ஆசை வச்சுருக்கிறீங்களோ அது கிடைக்காது. எது கிடைக்காமல் இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையின் தத்துவத்தை புரிய வைக்க முடியுமோ, அந்த அதிகம் ஆசைப்படுகின்ற ஒன்றை தட்டி பறித்தோ அல்லது கிடைக்க விடாமல் செய்தோ சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வைப்பார். அது தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வருடம், அடுத்த நவம்பர், அடுத்த தீபாவளி, இந்த தீபாவளி போய் அடுத்த தீபாவளிக்கு பிறகு மேஷராசிக்கு அஷ்டமச்சனி நீங்குகிறது. அஷ்டமச்சனி 7.5 சனி முடிந்த பிறகு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை நிம்மதியான வகையில் செட்டில் ஆகும் என்பதால் மேஷராசிக்காரர்கள் எவ்விதமான கவலைப்படுவதற்கும் அவசியமே இல்லை. இன்னும் ஒரு வருடம்தான், அதிலும் ஒரு 7-8 மாதங்கள் தான் கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். அதன் பிறகு வாழ்க்கை நார்மலான ஒரு ஒரு சராசரியான வாழ்க்கைக்கு நிச்சயமாக திரும்புவீர்கள். 2017 இறுதியிலிருந்து வாழ்க்கையில் எந்த செட்பேக்கும் இல்லாமல் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேரம் நம்ம பார்க்கலாம் ஐயா. வணக்கம், குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். சொல்லுங்க மேடம், யாருக்காக நீங்க பாக்குறீங்க? சொல்லுங்க மேடம். சுரேஷ். 1992ங்களா? சொல்லுங்கம்மா. 11/6/1995 நேரம் சொல்லுங்கம்மா. சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ஐயாவிடம் உங்க கேள்வி கேட்கலாம். அம்மா, இன்றைக்கி எல்லாருமே வின் டிவியில் 7.5 சனி அஷ்டமச்சனிக்காரங்களாக தான் கேள்வி கேட்பீங்கன்றது ஒரு ஒரு முடிவோடு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில்
வாழ்க்கையில் அதிகம் ஜோதிடம் பார்ப்பவர்கள் சனியால் பாதிக்கப்பட்டவங்க தான். இந்த இளைஞர்கள் யாருக்குமே, இளைய பருவத்தினர் யாருக்குமே அவங்கவுங்க படிப்பிற்கேற்ற அமைப்புகளில் வந்து இது நடக்காது. ஏழரை சனி நடக்கும்போது நல்லவைகள் நடக்காது. ஏழரை சனி நடக்கும்போது ஒரு ஒரு வாலிபன், ஒரு இளைஞன், ஒரு மாணவன் சோம்பல் ஆகிடுவான். படித்ததும் மறந்து போயிடும், படிக்கிறது ஞாபகத்தில் இருக்காது. ஏழரச்சனையும் சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் அப்படின்ட்டு மேஷராசிக்கு இப்போ தான் சொன்னேன். இந்த பையனுடைய ஜாதகம் ரொம்ப வலுவாக இருக்குது. சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாகி அற்புதமான அமைப்பு, ஆனால் இவ்வளவும் ஏழரச்சனி நடக்கும்போது வேலை செய்யாது. செவன் அண்ட் ஆஃப் சர்டன் ஹேஸ் த வீட்டோ பவர் அப்படின்றத நான் அடிக்கடி எழுதி வருகிறேன். அதாவது ஒரு ஜாதகம் எவ்வளவு பெரிய யோக ஜாதகமாக இருந்தாலும் ஏழரச்சனை அமைப்புகளில் அந்த வாழ்க்கை தத்துவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஜாதகத்துடைய நல்லவைகள் நடக்காது என்கின்ற விதிப்படி உங்களுடைய மகன் சிம்ம லக்னமாக லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்து லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாக அமர்ந்து யோக ஜாதகமாக இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதியை குறு பார்ப்பதனாலையும் இந்த சனி முடிந்ததற்கு பிறகு உங்கள் பையன் எல்லா விதத்திலையும் படிப்பு கல்வி எல்லாத்திலையும் நல்ல ஒரு நிலைமையில் நிச்சயமாக இருப்பான். இந்த வாழ்க்கையில் பிற்பகுதியில் புதந்தசை உட்பட மிக நல்ல திசைகள் வருவதால் உங்கள் மகனை பற்றி கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருப்பார். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொண்டு போங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை காலபைரவருக்கு நல்லெண்ண தீபம், மகனை நினைத்து கோவிலில் போய் தீபம் ஏற்றுங்கம்மா. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்த நேரம் நம்ம பார்க்கலாம் ஐயா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்குறீங்க? உங்க கேள்வியை கேட்கலாம். இன்றைக்கி எனக்கே போர் அடிக்குது. எல்லாருமே அஷ்டம சனி ஏழரை சனிக்காரங்களாக கேட்டிங்கன்னா இப்போ தான் மேஷராசிக்கு பலன் சொல்லியிருக்கிறேன். அதே பலன் தான் திருப்ப உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்றரை வருஷமாக ஒன்றும் கிடையாது, அடுத்த வருஷம் வரைக்கும் ஒன்றும் நடக்காது. ஜாதகம் யோகமான ஜாதகம். அதாவது செவ்வாய் என்னுடைய பாவக்கிரகங்களின் சூட்சுமவளை தேறிப்படி செவ்வாய் நாலாம் இடத்துல நீசமாகி லக்னத்தில் இருக்கிற சந்திரனோட பரிவர்த்தனையானது மிகச்சிறந்த அமைப்பு. மேஷ லக்னம் மேஷராசியாகி நான்காம் இடத்தில் செவ்வாய் நீசமாகி பின் பரிவர்த்தனை லக்னத்தில் இருக்கிற சந்திரனோட பரிவர்த்தனை பெற்றதால் யோக ஜாதகம். வாழ்நாள் முழுக்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு என வாழ்நாள் முழுக்க யோக திசைகள் நடக்கின்றன. கடந்த ஒன்று ரெண்டு வருஷமாக செட்பேக் இருக்கும், நல்லவைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் 2017 ஆண்டு பிற்பகுதியிலிருந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்மா. வணக்கம். உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டீங்களாம்மா? சரிங்கம்மா. யாருக்காக பாக்குறீங்க? சரிங்கம்மா. பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 1942. ஒரு முடிவோட வந்துட்டீங்க போல தெரியுது. ஏழரை சனி அஷ்டம சனிக்காரங்க மட்டும்தான் பேசுறதுன்னு ஒரு முடிவோட வந்துட்டீங்க. நான் ஏற்கனவே ஜோதிடம் உண்மை என்பதை மிக தெளிவாக நிரூபிக்கும் நிகழ்ச்சி இன்றைக்கு வின் டிவியில் நடந்துகிட்டு இருக்கு. வாழ்க்கையில் வந்து ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் அதிகம் பேர் ஏழரை சனி அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதையும், என்னிடம் நேரில் ஜாதகம் பார்க்க வருபவர்களில் 80% பேர் விருச்சிகராசிக்காரர்கள், மற்ற 20% பேர் அந்த விருச்சிகராசியை வீட்டினில் கொண்டவர்கள்ன்றதை நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலேயே, நேரடி தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலேயே இது நிரூபிக்கப்படுகிறது. இன்று காலை 8 மணியிலிருந்து ஆரம்பித்த அத்தனை நேயர்களும் நீங்கள் விருச்சிகராசி மேஷராசினே நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது ஜோதிடம் என்பது எவ்வளவு ஒரு மகத்தான எதிர்காலத்தை குறிக்கும் ஒரு காலவியல் விஞ்ஞானம் என்று நான் எழுதுவதை நிரூபிக்கும் விதமாக இருக்கிறது. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? கும்பலக்னம்மா, கும்பலக்னமாகி இப்போ வந்து கேது தசை நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேது தசைகளுக்கு அடுத்து சுக்கர தசை யோக தசை வரப்போது 2018 ஆண்டுக்கு பிறகு. அதாவது இவருடைய வாழ்க்கையை நான் ரெண்டு பிரிவாக பிரிப்பம்மா.
46-47 வயதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, 46-47 வயதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை. முற்கால வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அதுவும் கடந்த 2012 ரொம்ப கஷ்டப்படுவார். 4 வருடங்களாக எந்த விதமான பொருளாதார உயர்வும் பொருளாதார முன்னேற்றமும் மன நிம்மதியும் இல்லாத ஒரு அமைப்பு. கொஞ்சம் எதுலேயுமே நிதானமாக தான் இருப்பார், ரொம்ப யோசிப்பார். இவருடைய மைனஸும் இவருடைய பலமும் பலவீனமுமே எதையுமே அதிகமாக யோசித்தல். பின்னாடி வந்து இவருக்கு ஒரு கீ வச்சு ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கும்ப லக்னம், லக்னத்தை சனி பார்க்குறார். 12வது வீடு உச்ச ஒரு கிரகமாகி 12வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால இந்த 7.5 அமைப்பு இந்த 2017 பிறகு வருகின்ற புதன் திசையில் ரொம்ப நல்ல ஒரு அமைப்புகள் உருவாகுதுமா. அதுக்கடுத்து வர்ற திசைகள் எல்லாமே வருகின்ற சுக்கர திசையில் இருந்து சுக்கரன் வந்து நீசபங்கமாக ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார். ஆகவே 2017 நவம்பருக்கு பிறகு இந்த 7.5 ஜென்மச்சனையை விலகினதுக்கப்புறம் தசாபக்திகளும் சுக்கர திசையும் கும்பலக்கடந்தினி யோகாதிபதி திசையும் ஆரம்பிக்கிறதுனால வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். 46-47 வயதுக்கு பிறகு தான் சுகப்படுகிற ஜாதகம், கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையில் பிற்பகுதி வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியாக இருப்பார். கும்பலக்கணத்துக்கு சுக்கரன் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இங்கே இவருக்கு நீசமாக இருந்தாலும் முறையான நீசபங்கம் முறையான அமைப்பில் ரொம்ப வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆகவே வருகின்ற 2018 சுக்கரதசை ஒரு 20 வருஷம் இவருக்கு நிம்மதியான வாழ்க்கையை, பிற்கால வாழ்க்கையை உறுதியாக தரும். இவரை நம்பி இருக்கும் குடும்பம், அதாவது இவரை நம்பி இருக்கும் மனைவி, பெண் குழந்தைகள், அம்மா, அக்கா, தங்கை போன்ற பெண் உறவுகள் சந்தோஷப்படுற அளவுக்கு நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்த நேரம் பார்க்கலாம் ஐயா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் ஐயா. ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்க. சிம்ம ராசி கடக லக்னம், நல்ல வேலை இப்பயாவது கொஞ்சம் ராசி மாறிச்சு. ஆனாலும் அர்த்தாஷ்டம சனி லக்னம் தான் பேசுறீங்க. சொல்லுங்க, என்ன கேட்கணும்? வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. சூரியன் குரு ராகு இருக்கு. கொஞ்சம் தெளிவா பேசுங்க. 6 சூரியன் குரு ராகு இருக்கு. கடன் பிரச்சனை இருக்குங்களா? ஆமா. ஆறாம் இடத்த அதிபதி, ஆறாம் இடத்துல வலுவாக இருந்தாலே ருணரோக சத்துருஸ்தானம். பொதுவாக கடக லக்னத்திற்கு குரு வந்து பாவி தான். கடக லக்னத்துக்கு குரு யோகம் செய்ய மாட்டார். அவர் ஆறாம் இடத்தோடு எங்கேயாவது தொடர்பு கொண்டு இருந்தால் அவர் வந்து ருணரோக சத்துரு இந்த மாதிரி இந்த மாதிரியான அமைப்புகளை, கடன் நோய் எதிரி அமைப்புகளை தான் கொடுப்பார். அதே நேரத்தில் குரு பகவான் வந்து ராகுவோடு சேர்ந்து வலிமை இழந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. உங்களுக்கு தற்போது நடக்கின்ற இந்த தசை, ராகு தசை வந்து குருவோடு இணைந்ததுனால இந்த அமைப்புகள் இருக்கிறது உண்மைதான். ஆறாம் இடத்த அதிபதி குருவுக்கு அப்புறம் நடக்கிற சனி தசை எட்டுக்குடையவராகி 11 இடத்துல 3, 6, 10, 11 அவயோகிகள் நட்பு வலுவோடு இருந்தால் அந்த தசை வேலை செய்யும் என்கிற விதிப்படியும், சனி வந்து சுக்கரனோட வீட்டில் சுபத்துவமாகி புதன் சுக்கரன் போன்ற சுபர்களுடைய பார்வையும், இந்த லக்னத்தின் ராஜயோகாதிபதியோட செவ்வாயோட பார்வையும் இருக்கிறனால சனி தசை தான் உங்களுக்கு யோக தசை. குருதசை ஒரு ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் எனப்படுகின்ற ஒரு சின்ன சின்ன அஸ்திவார அமைப்புகளை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். கடக லக்னத்திற்கு குரு வந்து 6 அதிபதியாக தான் வேலை செய்வார். 9 வீட்டில் இருந்தால் கூட, 6 வீட்டிலே இருந்தார்னா அவர் முன்னேற விட மாட்டார். கொஞ்சம் செட்பேக்ஸை தான் கொடுப்பார். அந்த அமைப்புகள் இப்போ உங்களுக்கு ராகு தசையில் நடந்துகிட்டு இருக்கோம். குருதசை வந்து ராகு தசைக்கு அப்புறம் வர்ற குருதசையில் சில ஃபவுண்டேஷன், சனி தசை உங்களுக்கு பின்னாடி ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கப்பா. சரிங்க ஐயா, ஒரு நேயரை பார்த்து விட்டு வரலாம். நீங்கள் உண்மையாகவே சொல்வது எல்லாருக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒவ்வொரு பதிலும் வந்து அந்தளவுக்கு தெளிவாக நீங்கள் அந்த கட்டங்களை வைத்து நீங்கள் சொல்கிறீங்க ஐயா. ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா. சொல்லுங்க மேடம், யாருக்காக நீங்கள் பார்க்குறீங்கம்மா? ஓகே மேடம், பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. செவ்வாய்க்கிழமை காலையில 11 பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மேஷ ராசி, பாணி நட்சத்திரம். ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம்.
வர்றதெல்லாம் இன்றைக்கி என்னம்மா அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனியாக தான், ஒன்று கூட சனி இல்லாதது வரலையம்மா. சொல்லுங்கம்மா, மேஷராசி மீன லக்கணம் பரணி நட்சத்திரம் என்னம்மா கேட்கணும்? குழந்தை பாக்கியம் இல்லைங்களாம்மா? சிறு வயதில் கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? உங்கள் ஜாதகமாம்மா? நாத்தனார் ஜாதகம். சந்திர திசையிலேயே குழந்தை பிறக்கமாம்மா. 2018 பிற்பகுதியிலேருந்து குழந்தை அமைப்புகள், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேம்மா, ராகு பகவான் ராகு பகவான் புத்திரபாவம் இதோட புத்திர ஸ்தானாதிபதி புத்திர காரகன் இவர்களோடு சம்மந்தப்பட்டாலே வந்து குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதப்படுமா? குழந்தை பாக்கியம்லாம் அந்த இவங்களுக்கு இல்லாமல் என்று இருக்குதுன்றதே கிடையாது, தாமதமான குழந்தை பாக்கியம். இப்போ கூட வயசு ஒன்றும் பெரிய வயசாக இல்லை, 28 வயசு தான் ஆகுது. குரு வந்து ராகுவோட சேர்ந்துருக்கிறது ஒரு தாமத புத்திர பாக்கியத்தோட அமைப்பு. லக்னாதிபதி குருவாகி லக்னத்திலே வந்து ராகுவோட சேர்ந்திருக்கிறார். அஞ்சு குடையவன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதும் ஒரு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு. அஞ்சாம் இடத்துக்கு வந்து பாபதிருஷ்டிகள் இருக்குது. இந்த அமைப்பின்படி தாமத புத்திர பாக்கியம். அடுத்து வந்து செவ்வாய் தசை நடக்கிறது. 2018 பிறகு கையில் குழந்தை இருக்குமா? வயசு ஒன்றும் ஆகலை. ரெண்டு குழந்தைகள் கண்டிப்பாக, ஆணும் பெண்ணும் ரெண்டு குழந்தைகள் இந்த பெண்ணுக்கு நிச்சயமாக உண்டு. 2018 பிற்பகுதி 5ஆம் மாதத்திற்கு பிறகு உறுதியாக கையில் குழந்தை இருக்கும். மருத்துவ காரணங்கள் இருக்கும். ராகுவோட குரு சேர்ந்தாலே கற்பப்பையில் நீர் என்று சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள் என்று சொல்லக்கூடிய வயிற்று பிரச்சனைகள் நிச்சயமாக ஒரு பெண்ணுக்கு இருக்கும். புத்திரத்தை தரக்கூடிய, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் எந்த ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் பலவீனமாகி ராகுவோடு சேர்ந்து பலவீனமாகி கெட்டு போயிருக்கிறாரோ அந்த அமைப்புகளில், அந்த பெண்ணின் கர்ப்பப்பை அமைப்புகளில் நீர்க்கட்டிகள் போன்ற இந்த பிலோப்பியன் டியூப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிளாக்கடு, அந்த டியூப் வந்து அடைக்கிற மருத்துவ காரணங்கள் உறுதியாக இருக்கும். குரு பகவான் ஒரு பெண் ஜாதகத்தில் கெடக்கூடாது. அப்படி கெட்டால் குழந்தை பாக்கியத்தை தடை செய்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த பெண்ணுக்கு அந்த அமைப்பு இருக்குது. தாமத புத்திர பாக்கியம்தான், உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. 2018 பிற்பகுதிக்கு பிறகு மருத்துவமும் செய்ய சொல்லுங்கள், கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. மற்றொரு நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம், குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன் சார், யாருக்காக நீங்க பாக்குறீங்க? எங்க பிரதர் தாங்க. ஓகே சார், உங்க பிரதருடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 22 அம்மா நான் குடுக்குறேன் மேடம், அப்படியே. ஓகே. ஹலோ மேடம், வணக்கம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 5/5/1991. 19/5/1991ங்களா? என்னம்மா கேக்கணும்? அம்மா, இந்த பையனுக்கு 25 வயசு தான் ஆகுது. மிதுன லக்னம், லக்னத்துக்கு 2ல நீச செவ்வாய், லக்னத்துக்கு 8ல சனி, லக்னத்துக்கு 7ல ராகு, ராசிக்கு 7ல சனி. இவ்வளோ அமைப்புகளும் வச்சுக்கிட்டு 25 வயசுல ஏமா பொண்ணு பார்க்குறீங்க? கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டுமே. தாமத திருமண அமைப்பு இருக்கு. பையன் கேட்க மாட்டேன்றானாம்மா? சில அமைப்புகளில் மிதுன லக்னத்துக்கு குரு உச்சமான, சில அமைப்புகளில் காண முதல் வாழ்க்கை நல்லா அமையாதம்மா. அந்த ஒரு அமைப்பு இருக்குது. மிதுன லக்னமாகி குரு உச்சமாகக்கூடாது. குரு உச்சமாகி செவ்வாய் அந்த இடத்துல அதி வலிமையாக நீசபங்கமாக இருக்கிறார். கிட்டத்தட்ட செவ்வாய் உச்சமான ஒரு அமைப்பு நடக்குது. அடுத்து சுக்கர திசையும் வரப்போகிறது. செவ்வாய் அதாவது 7 குடையவன் வலு உழந்து 11 குடையவன் அதிக வலுவானால் 2 திருமணம் 2 அமைப்பு உண்டு. இந்த 7 குடையவன் இங்கே மேற்போக்காக இப்போ நீங்கள் சொல்ல வந்த ஜாதகத்தில் மிதுன லக்னமாகி லக்னத்தில் சுக்கரனும் கேதுவும், சுக்கரன் ராகு கேதுவோட பாதிக்கப்பட்டிருக்கிறார். செவ்வாயும் குருவும் 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. மேம்போக்காக பார்க்கும்போது 7 குடையவன் உச்சமாகி 11 குடையவன் நீசமாக இருப்பதை போல தோன்றினாலும் இந்த அமைப்பின் ஒரு சூட்சும அமைப்பு என்னென்னா, குரு தன்னுடைய உச்ச பலத்தை செவ்வாய்க்கு கடன் கொடுத்து செவ்வாய் தான் இங்கே உச்சமாக இருக்கிறார், குரு நீசமாக இருக்கிறார். இந்த அமைப்பின்படி லக்னத்திற்கு 2ல் செவ்வாய், லக்னத்திற்கு 8ல் சனி, ராசிக்கு 7ல் சனி, லக்னத்திற்கு 7ல் ராகு, இது போன்ற அமைப்புகளுக்கு 28 வயசுக்கு பிறகு தான் திருமணம் நடக்கிறது நல்லது. தாமத திருமண அமைப்பு முதல் ஒரே திருமணமாக நிலையான திருமணமாக இருக்கும். இந்த அமைப்புக்கு கொஞ்சம் பொருத்தம் நல்லா பார்க்கணும். கொஞ்சம் அவசரப்பட வேணான்னு சொல்லுங்கள்.
அப்படி அவசரப்படும் போது வேறு விதமான சில நேரங்களில் வந்து நம்மளே வந்து பெண் குழந்தையாக இருந்தால் நம்மளே வந்து சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, என்னப்பா 25 வயசு ஆச்சு, இது ஆண் இந்த தம்பி ஆண் தானே? ஆமாம். பெண் குழந்தையாக இருக்கும்போது நம்மளே சில பேர் சொந்தக்காரங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சொந்தக்காரங்க ஒரு 25 வயசு ஆச்சுனாலே என்னப்பா பொண்ணு என்ன வச்சுக்கிட்டு இருக்கியா, பொண்ணு என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு. சொந்தக்காரர்கள் பந்தக்காரர்கள் எல்லோரும் 50 ரூபாயை கையில் எடுத்து வந்து மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு தாலி எப்போ தான் கட்டுவாங்கன்ட்டு தாலி கட்டினவனே மேலே போய் மாடியில் போய் சாப்பிட்டுட்டு கீழே மொய் எழுதிட்டு போகிறவங்க தான். நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது நான் ரெண்டு பக்கம் பெற்றோர்களும் கணவன் மணமகனும் மணமகளும் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த அமைப்பு உங்களுடைய மகனுடைய அமைப்பு தாமத திருமண அமைப்பாக இருக்கிறது. 2 செவ்வாய் 8 சனி இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்கிறார்கள். உச்ச மிதுன லக்னத்திற்கு உச்சமாக கூடாத குரு உச்சமாகி அவர் நீச செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். கடுமையான தோஷ அமைப்புகள் இருக்கிறது. ஆகவே 28 பொண்ணான்னு கேட்குறேன். முதல்ல திருமணத்துக்கு கொஞ்சம் மற்ற பரிகாரங்களை செஞ்சுக்கோங்கம்மா. காலகசியம் கொஞ்சம் சொந்தம் அசல், அதாவது அடுத்து அப்புறம் பார்க்கலாம். 28 வயசுக்கு பிறகு தான் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகணும். அப்படி ஆனால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த பையனுக்கு ஆமா கொஞ்சம் இருக்கிற இடத்தை விட்டு மாறுவாரம்மா. அடுத்து 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கரதசை நடக்க இருக்கு. சுக்கரதசை ஆரம்பித்தவொடனே பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களில் பிழைப்பார். ஆனால் ஜாதகம் யோகமான ஜாதகம். மன வாழ்க்கையை வந்து கொஞ்சம் தாமதமேன்னு தோன்ற சொல்கிறேனே தவிர, லாபாதிபதி 11ஆம் வீட்டில் லாபத்தில் போய் லக்னாதிபதி உட்காந்து லக்னத்திலே ஒரு சுபகரகம் உட்காந்து கேது தான் சுக்கரம் கூட சேர்ந்திருக்கிறார். ஜாதகம் அடுத்து சுக்கரதசை வரப்போகிறது. தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கரதசை. ஆகவே ஜாதகம் நல்ல ஜாதகம். இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் நகர்ந்து தூர இடங்களில் பிழைக்கிற ஜாதகம். மிக நன்றாக இருப்பார். தாமத திருமணம் நல்லது. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்த நேரம் பார்க்கலாம் ஐயா. வணக்கம். குறிஞ்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், யாருக்காக பாக்குறீங்க? சொல்லுங்க, பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 1986ங்களா? 1986. சரி, நேரம் சொல்லுங்க சார். காலையில 4:20ங்களா? சரி, ராசி சொல்லுங்க சார். ராசி நட்சத்திரம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நேயர்களே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் தேதி அது மட்டும் இதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு இந்த 4 நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்கன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு தெளிவான பதில் ஐயாவிடந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாத உங்கள் டிவி வால்யூமை தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் மிக தெளிவான பதில் நீங்களும் சொல்லலாம், ஐயாவிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிக்கலாம். அடுத்த நேயர் யார் எங்கேருந்து பேசலாம்? வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்குறீங்க? சரிங்க சார், உங்களோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 17/5/1970ங்களா? சரி, நேரம் சொல்லுங்க சார். 2:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். கன்னிராசி. சரி, ஐயா விடும் உங்க கேள்வியை கேட்கலாம். என்ன கேட்கணும் சார்? கேளுங்க. என்ன கேட்கணும் சார்? என்ன கேட்கணும்? தொழில். தொழில் பத்தி. சனிதசை ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. 8ஆம் இடத்துல நீச சனி, 8ல வந்து இது வரைக்கும் நடந்தது குருதசை. இப்போ இந்த சனிதசை வந்து 6 8 மறைஞ்சு நீசமாக இருக்கிறார். லக்னாதிபதியே வந்து அங்கே கூட இருக்கிறாரு. சனி வந்து பொதுவாக வந்து உச்சமாகி பாபத்துவம் பெற்றிருந்தால் தான் கடுமையான பலன்களை தருவார். சனியை குரு பார்க்கணுன்ற விதிப்படி இந்த 8ஆம் மாதத்துலேருந்து சனிதசை உங்களுக்கு வாழ்க்கையில் பிற்பகுதியில் யோகத்தை செய்யும். 10ஆம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறதும் 10ஆம் வீட்டில் குரு பார்க்குறதும் அந்த 8ஆம் 6 8 மறைஞ்சு நீசமாகி புதனோட சேர்ந்து குருவோட பார்வையில் இருக்கிறது யோகம். இந்த 8ஆம் மாதத்தில் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் இது வரைக்கும் கிடைக்காத நிம்மதி கிடைக்கும். கடந்த 10 வருஷமாகவே நீங்கள் சரி கிடையாது. எந்த ஒரு அமைப்பும் உங்களுக்கு சக்ஸஸாக கையில் கொடுக்கல. எந்த எல்லா இடத்துலையும் அப் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும். ஜான் ஏறுனா மூலம் வலிக்கியிருப்பீங்க.
இப்போ இந்த சனிதச சுயபக்தி உங்களுக்கு ஒரு 2 வருஷம் வந்து ஒரு செட்பேக் ஆன ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும்தான் கொடுக்கும். ஒரு அஸ்திவாரங்களை மட்டும்தான் போடும். சனிதச புதன் புக்தியிலேருந்து 2018 வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இந்த பிற்பகுதி வாழ்க்கையில் சனிதச புதன் புக்தி, இந்த ஜாதகமே பிற்பகுதி யோக ஜாதகம். 8 புதன் மறைந்து தசாநாதனும் ரெண்டு பேரும் 8 மறைஞ்சாலும் குருவோட பார்வையில் இருக்கனால யோகத்தை செய்வார்கள். சனிதசையும் புதன் தசையும் 36 வருஷம், பிற்பகுதி வாழ்க்கை ஒரு 80 வயசு வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 1.5 மாதம் தான் ஆகுது சனிதசை ஆரம்பித்து. சனிதசையோட சுயபக்தி கொஞ்சம் டல்லாக இருக்கும், பிற்பகுதி நல்லாயிருக்கும். குருவோட பார்வையில் நீச சனி இருக்கிறனால மிகச்சிறந்த யோகங்களை செய்வார். வாழ்த்துக்கள். நிச்சயமாக தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அழைத்தமைக்கு நன்றி. இன்னொரு காலர் இருக்காங்க ஐயா. வணக்கம், குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம்மா. ஸ்ரீகிருஷ்ணன். ஸ்ரீகிருஷ்ணன், பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 19 ஐம்பத்தி நான்கு ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. நான் கேட்குற ஒரு கேள்விக்கு மட்டும் சொல்லுங்கம்மா. விடிஞ்சா 19ஆம் தேதியா, விடிஞ்சா 20ஆம் தேதியா? எப்போவுமே சொல்லும்போது 20ன்னு மட்டும் சொல்லுங்கம்மா. 20ஆம் தேதி அதிகாலைன்னு சொல்லுங்கள் யார் கேட்டாலும். அதாவது 20ஆம் தேதி அதிகாலை 12:54 தம்பி பிறந்திருக்கிறான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையாம்மா? ஆண் குழந்தைம்மா. விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசிம்மா. கும்ப லக்னம், லக்னத்தை சனி பார்க்குறார். நல்ல யோக ஜாதகம். என்னம்மா கேட்கணும்? 7 வயசாகுது. விருச்சிகராசினாலே நான் குழந்தை படிக்காது, சோம்பலாக இருக்கும், கொஞ்சம் அந்த சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும்ன்றத சொல்லியிருக்கிறேன். இந்த குழந்தைக்கு ஒரு வருஷம் ஆகும் எல்லா விதமான நல்லதுகளும் நடக்க. எதிர்காலத்தை பற்றி மட்டும் பார்க்க போனால், இப்போ இந்த குழந்தை வந்து கொஞ்சம் படிப்பில் எல்லாத்துலேயும் சுணக்கம், படிப்பை தவிர மற்ற விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம், எல்லா விஷயங்கள்லையும் இருக்கும். எதிர்காலம்னு சொல்லப்போனால் கும்ப லக்னமாகி 11ஆம் வீட்டில் குரு பகவான் தனுசில் நல்ல ஆட்சி நிலைமையில் உட்காந்து லக்னாதிபதி சனி 7ஆம் இடத்தில் இருக்கிற சனியை பார்த்து சுபத்துவப்படுத்துறதுனால, அந்த சுபத்துவம் பெற்ற சனி லக்னத்தை பார்க்கறதுனால மிகச்சிறந்த யோக அமைப்பு உள்ள ஜாதகம்மா. இன்னொன்று, சூரியனும் சந்திரனும் நேரெதிரில் இருந்து பௌர்ணமியில் பிறக்கிறது ஒரு ஜாதகத்தை ஒருபடி தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ பிறந்ததுலேருந்து, அதாவது கிட்டத்தட்ட 2.5 வயசுலேருந்து சனிதசை, புதன்தசை, கேதுதசை, சுக்கரதசைன்னு வாழ்நாள் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 70-80 வயசு வரைக்கும் யோக தசைகளே வர்றதுனால இப்போ இந்த குழந்தை படிப்பில் ஆர்வம் இல்லாமல் சரியில்லாமல் தான் இருக்கும். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த குழந்தைக்கு 7.5 சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் பிற்கால வாழ்க்கை மிகச்சிறப்பாக நல்லாயிருக்கும். சிம்மம் வலுவாக இருக்கிறது. சிம்மத்தையும் மற்ற ராஜ யோகாதிபதிகளையும் சுக்கரன், புதன் இந்த மாதிரி பரிவர்த்தனை யோகங்கள், பௌர்ணமி யோகங்கள் இருக்கிறனால இந்த குழந்தை நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்கும்மா. வாழ்க்கையில் வாழ்த்துக்கள்மா.